ஹாய், இந்த பிரிஞ்சால் கறியை செய்கிறதுக்கு நீங்கள் பிரிஞ்சாலை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி மெல்லி இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பிரிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கொண்ட இந்த பிரிஞ்சாலை இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டும். ஒரு அழகான ஒரு கோல்ட் கலர் மாதிரி, கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகக்குள்ள நீ வந்து இதை இறக்கினீங்கன்னா இறக்கி எடுத்தீங்கன்னா சரி. பாருங்கள், இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுங்க, இது டேஸ்டி ஆகிக்கும். ஸோ இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிஞ்சால் வந்து இந்த மாதிரி கலர் ஆகக்குள்ள, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகக்குள்ள நீங்கள் வந்து இறக்கினீங்கன்னா சரி. இப்போ நான் வந்து க்ரீன் சில்லி இது சின்னதாக கட் பண்ணினது, டொமேட்டோ அதை சின்னதாக கட் பண்ணது, ஆனியன் இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த சால்ட் போட்டு, லெமன் ஜூஸும் போட்டு, லெமன் ஜூஸும் ட்ராப்ஸ் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண வேணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நாங்கள் ஃப்ரை பண்ணிட்டு பிரிஞ்சாலில் மிக்ஸ் பண்ண வேணும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச இந்த பிரிஞ்சால் மிக்ஸ் பிரிஞ்சாலை வந்து நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்க வேணும்டா இந்த கூட கையால் வந்து பெனஞ்சாலும் நல்லாயிக்கும். இப்போ நாங்கள் இது கொஞ்சம் நான் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன், கொஞ்சம் பெப்பர் பவுடர். அப்புறம் கட்டிப்பால், அதாவது கோகோனட் கட்டிப்பாலை வந்து மில்கை சேர்க்க வேணும். பாருங்கள், ஃபஸ்ட் மில்க் கோகோனட்டு ஃபஸ்ட் மில்கை நான் வந்து சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி போடணும். இது ஈஸி வே ஆஃப் பிரிஞ்சால் கறி, ரொம்ப டேஸ்டியாகவும் நிற்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரைட், பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கறி கிடைக்கும். வெரி டேஸ்டி ஆகிக்கும், சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மில்க் கோகோனட் மில்க்கோட டேஸ்ட்டுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய். அண்ட் இந்த ஈஸி வே ஆஃப் பிரிஞ்சால் குக்கிங் இந்த கறியை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி டேஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.